ஐப்பசி திருவோண நன்னாள். அன்னபுகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன், இன்னருளால் செய்தகளை யாவையிலும் உன்னில் திகழ் வசனபோடனத்தின் சீர்மை ஒன்னுக்கில்லை, புகழல்ல இவ்வார்த்தை மெய்யிப்போது என்று காட்டியருளுகிறார் மணவாள மாமுனிகள். மணவாள மாமுனிகள் காட்டுகிற ரீதியிலே ஸ்ரீவச்சன போஷணத்தினுடைய கர்த்தாவாக இருக்கக்கூடிய பிள்ளைலோகாச்சாரியருடைய ஒரு திருவாவதார நன்னாள். பிள்ளலோகாச்சாரியருடைய பெருமை என்ன அப்படின்னால், பிரமாண ரக்ஷணம் பண்ணினார், பிரமேய ரக்ஷணமும் பண்ணினார். எப்படி அப்படின்னால், பிரமாதாவானவன் பிரமாணத்தை கொண்டு பிரமேயத்தை அறிகிறான். இவர் பிரமாதா, பிரமாணத்தை கொண்டு பிரமேயத்தை அறிகிறான். நம்ம அந்த பிரமாணத்தை கொண்டு பிரமேயத்தை அறிகிறோம். அப்போ நம்மையும் ரட்சித்தார், அதே போல பிரமாணத்தையும் ரட்சித்தார், அதே போல பிரமேயமான பகவானையும் ரட்சித்தார் திருவரங்கத்தெம்பெருமானையும். பிள்ளலோகாச்சாரியர் இல்லை என்னால் நம்பெருமாள் இன்னு நமக்கு இல்லவே இல்லைன்னு தான் அர்த்தம். பிள்ளலோகாச்சார் மட்டும் அன்று கலாப காலத்திலே நம்பெருமாளை எழுந்தருள பண்ணி கொண்டு போகவில்லை என்னால் இன்று நாம் நம்பெருமாளை சேவித்திருக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்படின்னால் பிள்ளலோகாச்சாரியருடைய அந்த விஷயம் பிரமேயத்தை ரட்சிப்பது, அது எதனால அப்படின்னு சொன்னால், பிரமாண சித்தம். என்ன பிரமாண சித்தம்? சம்பிரதாயார்த்தங்களை அற்புதமாக ஸ்ரீவச்சன போஷணம் தொடக்கமான அட்டாதச ரகசியங்கள் மூலமாக நாம் அனைவருக்கும் காட்டியருளினார் காட்டியருளினார். அதிலும் கூட ஸ்ரீவச்சன போஷணத்துக்கு இருக்கிற இயக்கம் வேற எதுக்கும் இல்லை. அதுதான் மணவாள மாமனிகள் தான் காட்டுகிறார். ஏழு பாசுரங்கள் ஸ்ரீவச்சன போஷணத்தினுடைய பெருமையை காட்டுவதற்காக உபதேசரத்தின் மாலையிலே, 13 பாசுரங்கள் ஸ்ரீவச்சன போஷண தாத்பரியார்த்தத்தை காட்டுவதற்காக. வேற எந்த நூலுக்கும் இந்த மாதிரியாக மணவாள மாமனிகள் பாசுரம் பாடியிருக்காரா உபதேசரத்தின் மாலையில அப்படின்னால், இல்லவே இல்லை. முன்னவராம் நம் குறவர் மொழிகள் உள்ள பெத்தோம் காட்டுகிறார் ஆர்த்தி பிரபந்தத்திலே. அப்ப முன்னவராம் நம் குறவர் மொழிகள் உள்ள பெத்தோம்னா, இந்த இடத்துல நம் குறவருடைய மொழிகளாக காட்டியருளினத்தான் ஸ்ரீவச்சன போஷணத்தினுடைய அர்த்தத்தை தனக்குள் தான் பெற்றிருக்கிறார் பெற்றிருக்கிறார் என்ன காட்டியருள் இருக்கிற விஷயம். இந்த ஸ்ரீவச்சன போஷணத்தை கொண்டுதான் எல்லாரையும் ஸ்வரூப சிக்ஷையே பண்ணினார் மணவாள மாமனிகள். மணவாள மாமனிகளுடைய சரித்திரத்திலிருந்து ஒரு அற்புதமான விஷயம் காட்டப்படுகிறது. என்ன நடக்கிறது அப்படின்னால், யாரோ ரெண்டு பேர் மணவாள மாமனிகளுடைய சிஷ்யர்கள் சண்டை போட்டுருக்கா தெருவில். இப்ப சண்டை போட்டுருக்கிறச்சே இவர் நேர வாரல சிக்ஷிக்கணும்னு பார்த்தார். நேர ஒரு ரெண்டு நாய் சண்டை போட்டுருந்தா. அப்போ நாய்கள் இடத்துல போய், நீங்களும் ஸ்ரீவச்சன போஷணத்தை கேட்டீர்களோ சண்டை போடுகிறீர்களே அப்படின்னு சொன்னார். என்ன அர்த்தம்? ஸ்ரீவச்சன போஷணத்தை கேட்டவர்கள் அதன்படி நடக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னால், அபகத மதமானையர் அந்திமோபாய நுட்டைகி என்ன, அந்திமோபாயத்திலே இருக்கக்கூடியவர்களாக மதத்தை, அதாவது கோபத்தை அகங்காரத்தை துளைத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடியவர்கள் என்று காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட ஸ்ரீவச்சன போஷணம் என்ன, முமுட்சு படி என்ன, தத்துவ திரயம் என்ன, இவையெல்லாம் காட்டியருளினது. அதுக்கு மேல பல கிரந்தங்களை காட்டுகிறார். நவவித சம்பந்தம்னு ஒரு கிரந்தம், அந்த திருமந்திரத்தை கொண்டு நமக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கக்கூடிய 9 விதமான சம்பந்தங்களை ரொம்ப அற்புதமாக காட்டுகிறார். பிதாச்ச ரக்ஷகசேஷி பர்த்தா ஞேஹா ரமாபதி என்று இருக்கக்கூடிய 9 சம்பந்தங்கள். இந்த 9 சம்பந்தங்களை கொண்டு நமக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு, அவன் அறுக்கணும்னு நினைத்தாலா அறுக்க முடியாது, நம்ம அறுக்கணும்னு நினைத்தாலா அறுக்க முடியாது. உந்தன்னோடு உத்தோமே உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது ஆண்டாள் காட்டினால். அப்போ அந்த உறவானது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், திருமந்திரம் என்னும்படியான மங்கள சூத்திரத்தினாலே ஆன பந்தம். எட்டிழையாய் 3 சடரா சரடாய் இருக்கும் ஒரு திருமந்திர இருக்கும் ஒரு
அற்புதமான பந்தம் தான் ஜீவாத்மாவுக்கும் ஈஸ்வரனுக்கும் அந்த பந்தத்தை அந்த ஒன்பது அற்புதமான சம்பந்தத்தை காட்டியருள்கிறார். இப்படியாக பலவிதமான கிரந்தங்களை காட்டுகிறார். அப்படிப்பட்ட பிள்ளலோகாச்சாரியருடைய அவதார ரகசியம் என்ன என்பதை மணவாளமாமணிகள் தான் காட்டுகிறார். எங்கே காட்டியருள்கிறார் என்னால் சீவசன போஷனத்தினுடைய வியாக்கியான அவதாரிக்கை. அந்த அவதாரிக்கையில ஒரு அற்புதமான விஷயம் காட்டப்படுகிறது, அற்புதமான ஐதிஹியமானது காட்டப்படுகிறது. என்னவென்றால் மணற்பாக்கத்து நம்பி மணற்பாக்கத்து நம்பி என்பார் ஒருத்தர். அந்த மணற்பாக்கத்து நம்பி என்ன பண்ணுகிறார் அப்படின்னால் காஞ்சிபுரத்துல தேவப்பெருமாளத்துல அற்புதமான அர்த்த விசேஷங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு வருகிறார். ஆனால் தேவப்பெருமாள் என்ன சொல்லிடுறார், அவரிடத்துல பாதியிலே நிறுத்திவிட்டோ மீதமுள்ள அர்த்தங்களை உபயகாவேரி மத்தியிலே நீர் போய் வர்த்தியும், அங்கே உமக்கு சொல்லுகிறோம் அப்படின்னு தேவப்பெருமாள் சொல்லுடுறான். நேர உபயகாவேரி மத்தியம்னா ஸ்ரீரங்கத்துக்கு திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் காட்டப்பட்டிருக்கோம். அந்த ஸ்ரீரங்கத்துல எழுந்துள்ளிருக்கார். அப்போ இந்த பெருமாள் நமக்கு சொல்றேன்னு சொன்னாரு, எப்ப சொல்லுவரோ அப்படின்னு காத்துருக்கார். ஒரு நாள் காட்டழகிய சிங்கர் சன்னதிக்கு எழுந்தொழினார். எழுந்தொழுகிற போது யாரோ ஒருத்தர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அற்புதமான அர்த்தங்களை எல்லாம் சொல்லி கொண்டு வந்தார். அதை கேட்ட உடனேயே இது நம்ம தேவப்பெருமாள் நமக்கு சொன்னதாச்சே, இது நமக்கு தேவப்பெருமாள் சொன்னதாச்சே, நேர போய் சேவிக்கிறார் அந்த மகனியரை. அவர் ஏகாந்தமாக இந்த அர்த்தங்கள் எல்லாம் சாதிக்க அவரை சேவித்து சேவித்த உடனே அவர் கேட்கிறார், மணப்பாக்கத்து நம்பி கேட்கிறார் அந்த மகனியரை பார்த்து, அவரோ நீர் அப்படின்னு கேட்கிறார். என்ன வார்த்தை கேட்கிறாருன்னா அவரோ நீர் அப்படின்னு கேட்கிறார். ஆவதென் உடனே இவர் என்ன சொல்றார், என்ன வேணும் சொல்லும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த விருத்தாந்தத்தை எல்லாம் தேவப்பெருமாள் இந்தந்த அர்த்தங்களை அங்க சொன்னார், மீதமுள்ள அர்த்தங்களை கேட்க வேணும்னு உடனே எழுதுகா எழுதுகா சொல்றேன் அப்படின்னு சொல்றார். என்ன அர்த்தம், அவரோ நீர்னு கேட்ட உடனே அன்னபுகழும் உடம்பை அண்ணலாக அங்கே பிள்ளலோகாச்சாரியர் தான் எழுந்தொழியிருந்தார் காட்டழகிய சிங்கர் சன்னிதியிலே. அவர் தான் சொல்றார், அன்னபுகழும் உடம்பை அண்ணல் தான் பேரருளாளன், இல்ல பேரருளாளன் தான் அன்னபுகழ் முடும்பை அண்ணலாக திருவவதரித்தருளினான் திருவவதரித்தருளினான் என்கிற அவதார ரகசியத்தை அற்புதமாக வெளியிட்டருளினார் மாமுனிகள் என்று காட்டப்படுகிறது. அப்படின்னால் பேரருளாளனே தானே அவதரித்திருக்கிறான். யாராக என்னால் இந்த பிள்ளைலோகாச்சாரியராக அவதரித்து ஆறு வார்த்தைகள் என்ன சொன்னானோ அதுதான் ஆறு பிரகரணங்களாக வந்தது. எப்படி ஆறு வார்த்தைகள் ஆறு பிரகரணங்கள், தேவப்பெருமாள் தான் பிள்ளலோகாச்சாரியர்னு சொன்னால் எப்படி அப்படின்னால் தேவப்பெருமாளுக்கு பஞ்சபருவ புறப்பாட்டுல தேவப்பெருமாளுடைய நட்சத்திரம் திருநட்சத்திரம் ஹஸ்தம், ஆனால் சிரவணத்துக்கும் தேவப்பெருமாள் எழுந்துள்ளுகிறான் புறப்பாடு கண்டலுகிறான் ஒண்ணு. ரெண்டாவது தேவப்பெருமாள் சன்னதியில தனியா பிள்ளலோகாச்சாரியருக்கு சன்னதி இல்லாதது காரணம் என்னன்னா பிள்ளலோகாச்சாரே அங்க எழுந்துள்ளி இருக்கிற போது தேவப்பெருமாளே பிள்ளலோகாச்சார் இன்னொரு சன்னதி போகணுமான்றதுனால இன்னொரு சன்னதியில இப்பிள்ளலோகாச்சார் எழுந்துள்ளவே இல்லை. இது ரெண்டாவது விஷயம். ஆறு அர்த்தங்களை தேவப்பெருமாள் சாதித்து இருக்கிறான். ஆறு விஷயங்கள் சம்பிரதாயத்துக்கு உயிரான அர்த்தங்கள். என்ன விஷயம், எம்பெருமானாருக்கு ஆறு வார்த்தைகள் சொன்னது திருக்கச்சி நம்பிகள் மூலமாக ஆறு வார்த்தைகள், அகமேவ பரந்தத்துவம் தர்சனம் பேதயேவச்சா உபாயேஷு பிரபத்தி சாத் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்திஹி பூர்ணாச்சாரியம் சமாஸ்ரயா. ஆறு விஷயங்கள், இந்த ஆறு தான் ஆறு பிரகரணங்களாக பிரதிபலித்தது. இந்த ஆறு அர்த்தங்கள் ஆறு பிரகரணங்களாக ஆனது. எங்கே, அகமேவ பரந்தத்துவம் நானே மேலான தத்துவம் தர்சனம் பேதயேவச்சா உபாயேஷு பிரபத்தி சியாது, நானே மேலான தத்துவம் பேதம் சித்தாந்தம் என்று காட்டி கொடுத்து உபாயேஷு பிரபத்தி சியாத் என்று சொல்லுகிறார். நானே மேலான தத்துவம், என்ன தவிர்த்த இன்னொரு தத்துவம் மேலானது கிடையாது என்று காட்டியாச்சே. அப்போ அது பரஸ்வரூபத்தை காட்டினது, நாளே மேலான தத்துவம். அடுத்தது நான் மேலான தத்துவம் அப்படின்னு சொன்னால் நீ எப்படிப்பட்ட தத்துவம், ஆமேவ பரந்தத்துவம் தர்சனம் பேதயேவச்சா. அப்ப பேதம் சித்தாந்தம்னு சொல்றச்சே இப்ப என்னது அப்படின்னால் ஒரு தத்துவம் தான் இல்ல, இல்ல சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்று பேதித்திருக்கும் தர்மம் என்று தத்துவம் பேதித்திருக்கும் என்று காட்டி கொடுத்தது. அதனால ஜீவ ஸ்வரூபம் சொல்லியாச்சு. அடுத்தது உபாயேஷு பிரபத்தி சியாதுன்னு சொன்னதுனாலே உபாயஸ்வரூபம் காட்டியாச்சு.
உபாயேஷு பிரபத்தி சாத்து அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி அப்படின்னு சொன்னதுனால அந்திம ஸ்மிருதி வேண்டாம் தேகாவசானே முக்திஹின்னு சொன்னதுனால அப்போ இந்த உபாயத்துக்கு விரோதியாக இருக்கிற பக்தி யோகத்திலே கடைசி நேரத்துல ஈஸ்வரனோட நினைவு வேண்டும் பிரபத்தியிலே நினைவு வேண்டாம் அதே போல தேகத்தை விட்ட பிற்பாடு அடுத்த நிமிஷம் முக்தி அப்போ விட வேண்டியது இந்த தேகம் என்ன பாஞ்ச பௌத்திகமான இந்த தேகம் அப்போ இந்த தேகத்தினுடைய பிரகிருதி சம்பந்தத்தினால தான் அகங்காரம் அமகாரங்கள் நமக்கு வருது அப்படின்றத காட்டினதுனால அந்த இடத்துல விரோதி ஸ்வரூபம் காட்டப்பட்டது அப்புறம் முக்திஹின்னு சொன்னதுனால பலஸ்வரூபம் காட்டப்பட்டது ஆனா உபாய ஸ்வரூபத்தை பிரபத்தின்னு முதல்ல பூர்வபக்ஷமாக வைத்து கடைசியில காட்டி இருக்கக்கூடிய அற்புதமான அர்த்தம் பூர்ணாச்சாரியம் சமாஸ்ரயா எம்பெருமானார் மகாபூர்ணர் என்று சொல்லப்படக்கூடிய பெரிய நம்பிகளை ஆசிரயிக்க கடவதுன்னு சொன்னதுனால அப்ப பிரபத்தின என்ன அகமேவ பரந்தத்துவம் என்கிற என்னையே உபாயமாக கொள்ளுதல் பிரபத்தி பகவத் பிரவர்த்தி விரோதி ஸ்வப்பிரவர்த்தி நிவர்த்திஹி பிரபத்திஹி அப்படின்னு காட்டப்பட்டது இப்போ பிரபத்திக்கு டெபினிஷன் என்ன அப்படின்னால் பகவானுடைய முயற்சிக்கு எதிர்த்தட்டாக இருக்கக்கூடிய நம்முடைய முயற்சியினுடைய இன்மை இருக்கிறது அது வேண்டாம்னு ஊட்டுடுறது இருக்குது அதுதான் பிரபத்தி அப்போ அவன் முயற்சிக்கு எதிர்த்தட்டாக இருக்கக்கூடிய நம்முடைய முயற்சி இருக்கின்றது அந்த முயற்சி இருக்கே அந்த முயற்சியிலிருந்து கைவாங்கி விட்டால் அடுத்தது அவன் நம்மை கை கொள்வான் நீ என்னை கை கொண்டவன் எப்போது அப்படின்னு சொன்னால் அந்த எம்பெருமான் நம்மை கை கொள்வதற்கு நம் முயற்சி அகங்கார மிஸ்ரமான உபாயாந்தரங்களை விட வேண்டும் அதைத்தான் தான் காட்டினான் நானே மேலான தத்துவம் எப்படிப்பட்ட தத்துவம் நான் அப்படின்னு சொன்னால் எதோவா இமானி பூதானி ஜாந்தை ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எப் பிரவிஷம் விசந்தி தத் ஜிஜ்ஞாசஸ்வா என்று இருக்கக்கூடிய தத்துவம் உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா என்று இருக்கக்கூடிய தத்துவம் அதுக்கு மேற்பட ஆழ்வார் காட்டி இருக்கிற விஷயம் கரந்த செல் இடம் தரும் இடம் திகழ் பொருள் தரும் கரந்து எங்கும் பரந்துளன் என்கிற தத்துவம் புகழ் நல் ஒருவர் என்கோ பொருவில் சீர் பூமி என்கோ திகழும் தன் பறவை என்கோ தீ என்கோ வாயு என்கோ என்று இருக்கிற தத்துவம் அப்படி இருக்கிற தத்துவம் நானே மேலான தத்துவம் அப்படின்னு தன்னை பரந்தத்துவம் என்று தொட்டு காட்டி இருக்கிறான் தேவப்பெருமாள் உபா அடுத்தது தர்சனம் பேத ஏவச்சா சித்தாந்தம் பேதம் எல்லாரும் அபேதம் சித்தாந்தம்னு சொல்றா இல்ல எப்படிப்பட்டது சித்தாந்தம்னு சொன்னால் தேகா அதுக்குள்ள ஆத்மா ஆத்மாவுக்குள்ள அந்தராத்மா அப்போ ஆத்மாவுக்குள்ள அந்தராத்மாவாக இருக்கிற பரபிரமோ அந்த பரபிரமோ ஒன்று என்று இருக்கக்கூடிய விசிஷ்டாத்வைதம் இதுல எதுவுமே பொய் கிடையாது எல்லாமே மெய் சித்து அச்சித்து ஈஸ்வரன் ஆகிற தத்துவம் மெய் அப்படின்னு காட்டினது அது தர்சனம் பேதையேவச்சா உபாயேஷு பிரபத்தி சாத்து உபாயங்களுக்குள்ளே பிரபத்தி அப்படின்னு காட்டினார் அது என்ன உபாயங்களுக்குள்ளே பிரபத்தினா கர்ம ஞான பக்தி பிரபத்தி ஆகிற உபாயங்களுக்குள்ளே மேலானது பிரபத்தி அப்ப உபாயேஷுன்னு சொன்னதுனால மற்ற உபாயங்கள் தாழ்ந்தவை அதை விட உயர்ந்தது பிரபத்தின்னு சொன்னதுனால பிரபத்தி உயர்ந்தது மற்ற உபாயங்கள் ஏன் தாழ்ந்தவை என்று சொன்னால் அவை நம்முடைய ஆத்மாவின் தன்மைக்கு சேராதது என்று காட்டுகிறார் அதைத்தான் பிள்ளலோகாச்சாரியர் தான் காட்டுகிறார் பிராபகாந்தர பரித்தியாகத்துக்கும் அஞ்ஞான அசக்திகளன்னு ஸ்வரூப விரோதமே பிரதான ஹேது என்று காட்டுகிறார் பிராபகாந்தர பரித்தியாகம்னால் கர்ம ஞான பக்திகளை விடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னால் எனக்கு ஞானம் இல்ல எனக்கு சக்தி இல்ல அதனால கர்மயோகம் பண்ணல அதனால ஞான யோகம் பண்ணல அதனால பக்தி யோகம் பண்ணல அப்படியானா இல்ல அப்ப என்ன அர்த்தம் ஏன் அது அப்படி சொல்லக்கூடாதுன்னா சொல்ல முடியாது ஏனென்னால் எனக்கு ஞானமும் சக்தியும் வந்துடுத்துனால் கர்ம ஞான பக்திகள் கிட்ட போயிடுவேன்னு அர்த்தம் அப்போ இட் இஸ் சப்ஜெக்டிவ் டெர்மினாலஜி வென் ஐ டோன்ட் ஹவ் என்ன அர்த்தம் I am coming to your house for food because I don't have anything to cook at my home. அப்படின்னு சொன்னால் it means tomorrow if you have something to cook at your home, you will not come to my house. அதுதான் அதுக்கு மீனிங் அங்க. ஆனா எனக்கு இருக்கோ இல்லையோ ஆனா உன்னிடத்துல தான் நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு குழந்தை தாயாரிடத்துல சொல்லிட்டு என்ன அர்த்தம்னால் எனக்கு சம்பாத்தியம் இருந்தாலும்
இல்லைனாலா நீதான் என்ன ரட்சிக்கணும்னா அது வேற விதம். ஆனால் அப்படி அல்லாமல் எனக்கு சம்பாத்தியம் இல்ல அதனால உன் கைய பார்த்துட்டு இருக்கேப்பா, எனக்கு சம்பாத்தியம் இருந்து கொடுத்தால் உன்கிட்ட வரவே மாட்டேன்னு அர்த்தம். அப்படி அல்லாமல் இது எப்படிப்பட்டது அப்படின்னால் ஸ்வரூபத்துக்கு அனுரூபமாக அல்லாமல் இருப்பது ஆத்மாவின் தன்மை அவனுக்கு அடிமை, ஆத்மாவின் தன்மை அவனுக்கு உடைமை. ராஜ்யம் ச அகம் ச ராமஸ்யா என்று இருக்கக்கூடிய இந்த ஆத்மா அவனுக்கு பரதந்திரனாக இருக்கிற இந்த ஆத்மா அவனுக்கு உடமையாக இருக்கிற ஆத்மாவை ரட்சிக்கிறது யாருடைய கடமை? உடையவனுடைய கடமை. அப்படி இருக்கச்சே என்ன நானே ரட்சிக்கிறேன்னு சொல்லிடும், கர்மஜான பக்திகளை பண்றதுன்றது ஆத்மாவின் தன்மையான அவனுக்கு அத்தியந்த பரதந்திரன் என்னும்படியான தன்மைக்கு விரோதமானது. அதனால கர்மஜான பக்திகள் விடத்தக்கவை அப்படின்னு காட்டப்பட்டது. அப்ப பிரபத்தினா என்ன அப்படின்னா, இட் ரிக்வயர்ஸ் எ கிளாரிபிகேஷன். பிரபத்தின்னு சொன்னால் பகவத் பிரவர்த்தி விரோதிக்கு தன்னுடைய பிரவர்த்தி தடையாக இருக்குமாயின் அதை விட்ரா பண்ணிக்கிறது தான் பிரபத்தி. அப்படின்னால் தர்ம பரித்தியாகம் இங்க பிரதானா? அப்போ அவனையே பற்றுகிறேன் மாமேக்கம் சரணம் ரஜான்னு சொன்னது அது அனுவாதத்தை போலே, அது தானாகவே நடக்கும். மத்ததை விட்டுட்டா கெட்டதை விட்டுட்டா தன் நல்லது தானா வந்துட்டு போறது. கெட்டதை விடுறது ரொம்ப முக்கியம். அதனால்தான் அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அதெல்லாம் நம்முடைய தன்மைக்கு சேராதவை என்று விட வேண்டியதனாலே உபாயேஷு பிரபத்தி சியாது, பிரபத்தி மேலானது. ஏனென்றால் பிரபத்தியிலே என்ன விஷயம் அப்படின்னால் நிவர்த்தி தான் அங்க தர்மா. அப்படி நிவர்த்தியோடு அந்த எம்பெருமானுடைய திருவடிகளே தஞ்சம் என்கிற நினைவு அவனாலே வரும் என்று காட்டப்பட்டது. அதுதான் உபாயேஷு பிரபத்தி சியாது. அப்படி பிரபத்தியில இழிந்தவனுக்கு அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், கடைசி நேரத்துல இந்த பக்தி யோகத்துல நினைவு இருக்கணும். கடைசி நேரத்துல பிரபத்திக்கு நினைவு இருக்க வேண்டாம். தேகாவசானே முக்தி, இவன் தேகத்தை விட்ட உடனே முக்தி. ஆக இது ஸ்வரூப விரோதம்ன்றதுனால அது விடத்தக்கவை, ஸ்வரூப விரோதம். அடுத்தது இதெல்லாம் இந்த அர்த்தம் எல்லாம் எங்கேயிருந்து எடுக்கிறேன் அடியென்னால், தேவ பெருமாளுடைய ஆறு வார்த்தைகளை ஸ்ரீவச்சரபூர்ண தாத்பரியத்தை கொண்டுதான் இன்டர்பிரேட் பண்ண முடியும், வேற எதை கொண்டு இன்டர்பிரேட் பண்ண முடியாது. அதனாலத்தான் தேகாவசானே முக்தி அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னால அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னு சொல்லி உபாயேஷு பிரபத்தி சாத்னு சொல்லி பிரபத்தியினுடைய தன்மை என்ன அப்படின்னால், பிரபத்தி பகவதேக உபாயத்துவம், பகவானே உபாயம் என்று இருக்கிற நிலை, மற்ற உபாயங்களை விட்டுட்டு இருக்கிற நிலை. மற்ற உபாயங்களை ஏன் விடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குத்தான் ஸ்வரூப விரோதம். ஞானிகளுக்கு அபாயம், ஆத்மஸ்வரூபம் யாதாத்மிய ஞானத்தை உடைய ஆத்மா அவனுக்கு உடைமை என்று இருக்கிற அந்த எண்ணம், அந்த அந்த ஸ்வரூபம் கைவர பெற்றவர்களுக்கு அபாயமாக இருக்கிறது. அடுத்தது இன்னொரு அர்த்தம் காட்டுறார், அகங்கார மிஸ்ரம் மதிராபிந்து மிஸ்ரமான சாத கும்பகத கும்பமய தீர்த்த சலிலம் போலே அகங்கார மிஸ்ரமான உபாயாந்தரம் என்று காட்டுகிறார். அப்போ அந்த இடத்துல இது எப்படிப்பட்டதுனால், இங்க நம்ம கையில பொற்கொடம் இருக்கு, அதுல ஜலம் கங்க ஜலம் இருக்கு. அந்த கங்க ஜலம் பொற்கொடம் எல்லாம் சுத்தமானது. ஆனா அந்த பொற்கொடத்துல இருக்கிற கங்க ஜலத்துல துளி மதிரை என்னும்படியான விஷம் கலந்தொடுத்தினால் அது பொற்கொடத்துக்கோ அவத்தியம், கங்க ஜலத்துக்கா அவத்தியம். அதே போல நம்ம 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 மனசுல பக்தி, நம்ம எல்லாரா பொற்கொடம் தான், மனசுல இருக்கிற பக்தி கங்கத்தான். ஆனாலே நான் செய்யறேன் நான் செய்யறேன்ற அகங்காரம் இருக்கே அது விஷம், அதனாலே அதனால அது விடத்தக்கது. இது மூணாவது காரணம் காட்டினார் புலலோகாச்சாரியர். நாலாவது காரணம் காட்டுறார் அற்புதமாக, பல விஷத்ருசித்வம் ரத்னத்துக்கு பலகரையை போலேயும் ராஜ்யத்துக்கு எலுமிச்சம் பழத்தை போலேயும் பலத்துக்கு சதுர்சம் என்று அப்படின்னு காட்டுகிறார். ரத்னம், ஒரு ரத்னம் இருக்கு, அந்த ரத்னத்தை ஒரு ஊர்ல ரத்னம் நிறைய இருக்கு, இன்னொரு ஊர்ல கிளிஞ்சல் இருக்கு. கிளிஞ்சல் ஊர்ல இருக்கிறவன் என்ன பண்ணான்னா, கடலை தாண்டி கொண்டு வந்து ஒரு மூட்டை கிளிஞ்சலை கொடுத்துட்டோ ரத்னத்தை வாங்கிட்டு போனானே. ஆனால் அது எப்படின்னால், ரத்னத்துக்கும் கிளிஞ்சலுக்கும் எங்கேயாவது ஒரு சாமியம் இருக்கானா? இல்லவே இல்லை. அதே போல நம்ம பண்ற பக்தி எப்படிப்பட்டது? ரொம்பவும் தாழ்ந்தது. நம்ம பண்ற பக்தியை பார்த்துட்டோ அவன் பரமபதத்தை கொடுக்கறான்னா, அவன் கொடுக்கக்கூடிய அந்தமில் பேரின்பத்துக்கும் நம்ம பண்ற பக்திக்கும் ஒரு காலத்திலையும் சாமியம் கிடையாது, ஒப்புமையே கிடையாது. அப்போ எதை கொண்டு உபாயம்னு சொன்னா, உபேயத்துக்கு சதுர்சமான உபாயமா இருக்கணும். 10,000 ரூபாய் கொடுத்தா அதுக்கு
தகுந்த கோல்டு வரணும் ஆனா நான் 10,000 ரூபாய் கொடுப்பேன் ஒரு கிலோ கோல்டு கொடுப்பான்னு சொன்னா எங்கேயாவது பல சதுசத்துவம்னு இருக்கா இல்லவே இல்லை அதே போலத்தான் நம்ம பண்ற பக்தி தாழ்ந்ததா இருக்கு பகவான் கொடுக்கிற பரமபதம் உயர்ந்ததா இருக்கு அப்படி இருக்கச்சே நம்ம பண்ற பக்தி தாழ்ந்தது அதனால அது விட்டுடுறது அப்ப பகவானே உபாயம்னு சொன்னால் பகவானே உபேயம் அப்ப உபாயம் பகவான் உபேயம் பகவான் என்று கொண்டால் அந்த இடத்துல பல சதுசத்துவம் ஏற்பட்டு விடுகிறது அதாவது பலன் இஸ் ஈக்குவலைஸ்ட் அப்படின்னு காட்டப்படுறது அதுக்கு மேல பல விசத்ருசத்துவம் அதுக்கு மேல இன்னொரு விஷயம் அதாவது இந்த இடத்துல களவு அப்படின்னு காட்டப்படுகிறது இதுக்கு மேல இன்னொரு விஷயம் களவு இது எப்படிப்பட்ட களவு அப்படின்னு சொன்னால் அவன் தந்தத்தை அடைவிலே கொடுக்கில் அனுபாயமாம் அடைவு கட கொடுக்கில் களவு வெளிப்படும் அவன் கொடுத்த பக்தி யோகம் அவன் கொடுத்த சரீரம் அவன் கொடுத்த கர்ணகலேபரங்கள் அதை கொண்டு நீ கொண்டதை கொண்டு உன்னிடத்திலே சமர்ப்பித்து உன்னை அடைகிறேன்னு சொன்னால் அது களவு கிடையாது ஆனா நீ கொடுத்த பக்தி யோகத்தை கொண்டோ நீ கொடுத்த சரீரத்தை கொண்டோ நீ கொடுத்த கர்ணகலேபர சரீரத்தை கொண்டோ அவன் கொடுத்த கர்ண கலையபரங்களை கொண்டோ என்னுடையது 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 என்கிற எண்ணத்திலே செய்வது அது களவு அதே போல இன்னொரு விஷயம் இது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் நிஷித்தம் வேதாந்தம் சில பேருக்கு வேதம் சில பேருக்கு என்ன சொல்றது எதிரிகள் அழியணுமா அதுக்கு இதெல்லாம் பண்ணுங்கோன்னு ஒரு சில உபாயங்களை சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் அவ அதுல வேதத்துல நம்பிக்கை வரணும்ன்றதுக்காக அதை சொல்றது சூன்யத்தை எதுக்கு வேதத்துல சொல்றது அதர்வண வேதம் பலவிதமான மாந்திரிக்கத்தை சொல்றது என்னதுக்காக அப்படின்னால் வேதத்துல நம்பிக்கை இல்லாதவாளுக்கு பேசிக்கா நம்பிக்கை வரணும்ன்றதுக்காக நம்பிக்கை வந்த பிற்பாடு மத்தவாளை அழிக்க கூடாது நீ நன்னா இருக்கணும்ன்றதுக்காக சொர்க்காதி விஷயங்களான அனுபவத்தை பத்தி வேதம் சொல்றது அதுக்கப்புறம் அவன் பக்குவம் அடைந்த பிற்பாடு பிறகு என்ன சொல்கிறதுனா ஸ்வர்கம் தாழ்ந்தது ஈஸ்வரன் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றது அப்படி சொல்ற வேதம் தான் யோகத்தை காட்டின வேதாந்தம் தான் தள்ளப்பட்டு பிரபத்தி உபாயம் என்று சொல்லப்பட்டது எங்கே சொல்லப்பட்டது கண்ணன் முதல்ல கர்ம ஞான பக்தி யோகங்களை எல்லாம் சொல்லி சர்வ தர்மான் பரித்யஜ்ய என்று கர்ம ஞான பக்திகளை பூர்வபக்ஷமாக வைத்து கடைசியில உபாயமான தன்னை காட்டி கொடுத்தான் கையுமுழகோலும் பிடித்த சிறுவாய்க்கயிரும் சேனாதோழி தூசரிதமான திருக்குழலும் தெருக்கு கீழே நாட்டின திருவடிகளுமான சாரத்திய வழக்கத்தை மாம் என்று காட்டுகிறான் என்று நான் மாம் மாமேகம் சரணம் பிரஜா என்று தொட்டு காட்டி அகம் துவா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி மாஸ்டா சர்வசக்தியாய் சர்வஜ்ஞனாய் பிராப்தாவாக இருக்கக்கூடிய நான் என்று காட்டி அருள்கிறானே அப்படிப்பட்ட அவன் கர்ம ஜான பக்திகளை பூர்வபக்ஷமாக வைத்து அதை தள்ளி பிரபத்தியை எடுத்து காட்டினான் அதனாலே பிரபத்தி தான் மேலான உபாயம் என்று காட்டப்பட்டது ஆக அவ்விடத்திலே பிரபத்தியை எடுத்து காட்டுகிறான் கண்ணனம் பெருமான் அதே போல என்னால் அப்போ மற்ற உபாயங்கள் எல்லாம் தள்ளத்தக்கவை என்ன வேதாந்தமே தள்ளிருக்கு கண்ணனே தள்ளிவிட்டான் அதுக்கப்புறம் பிரபத்திய நிலைநாட்டி கொடுக்கிறான் அது தள்ளத்தக்கதாக அல்ல என்று காட்டப்பட்டது அதனால நிஷித்தம் துஷ்கரம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் எப்படி மூன்று அதாவது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மூன்று வர்ணங்கள்ல பிறக்கணும் பல ஜன்மாந்திர சகஸ்ர நற்றவங்களாலே கியாத குலங்களிலே பிறந்துன்னு ஆச்சாரிய ஹிருதய சூத்திரக்காரர் காட்டுறார் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆணா இருக்கணும் திரைவர்ணிக்கனா இருக்கணும் அக்னிஹோத்திரம் பண்ணணும் பல விதமான விஷயங்கள் இன்னல்கள் உள்ளன பண்றது கஷ்டம் ஆனா சுலபமாக இருக்கக்கூடியதும் சொரூபத்துக்கு அனுரூபமாக இருக்கக்கூடியதும் பிரபத்தி அத நிலைநாட்டி காட்டினான் உபாயேஷு பிரபத்தி சாது அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தியின் இதையும் பிள்ளலோகாச்சாரியர் காட்டியருளினார் இது எல்லாமே பிள்ளலோகாச்சாரியருடைய எக்ஸ்பிளனேஷனும் தேவப்பெருமாளுடைய வார்த்தையும் கொண்டு அடியேன் சொல்றேன் கடைசியில காட்டினது என்ன காட்டினான் தேவப்பெருமாள் அப்படின்னு சொன்னால் பூர்ணாச்சாரியம் சமாஸ்ரயா பெரிய நம்பிகளை எம்பெருமானார் ஆசிரயிக்க வேணும் அப்ப உபாயேஷு பிரபத்தி சாதுன்னு பிரபத்திய பூர்வபக்ஷமாக வைத்து
பூர்ணாச்சாரியம் சமாஸ்ரயா என்று கடைசியில என்ன பண்ணினான் அப்படின்னு சொன்னால், தேவப்பெருமாள் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்று காட்டி கொடுத்தான். அதனால தான் உபாயம் பிரபத்தி என்னாலும் கூட மகாபூர்ணராக இருக்கக்கூடிய பெரிய நம்பிகளை எம்பெருமானார் ஆசிரயிக்க வேண்டியது என்று பண்ணி அருளினதுனாலே, அப்ப எது உபாயம், அந்திமோபாயமான ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்பது அதுதான் ஸ்ரீவசன பூரணத்தினுடைய தாத்பரியார்த்தா. வேதார்த்தம்னு தொடங்குறது முடியர்ச்சே, ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்னு முடியறது. வேதார்த்தம் கர்மயோகம் அல்ல, வேதார்த்தம் ஞான யோகம் அல்ல, வேதார்த்தம் பக்தி யோகம் அல்ல, வேதார்த்தம் பிரபத்தியும் அல்ல, வேதார்த்தம் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். அத்தான் தேவப்பெருமாள் அகமேவ பரந்தத்துவம் உபாயேஷு பிரபத்தி சாது என்னெல்லாம் சொல்லி கடைசியில பூர்ணாச்சாரியம் சமாஸ்ரயா என்று நிலைநாட்டினார். அதத்தான் புருஷகார வைபவம் சாதனசிய கௌரவம் ததரிகாரி கிருத்தியமசிய சத்குரூப சேவனம் ஹரி தயாமஹை துக்கின் குரோருபாய தாஞ்சையோ வச்சனபூஷணே வத ஜகத்குரும் தமாஸ்ரயே என்று புருஷகார வைபவம் உபாய வைபவம் அதிகாரி கிருத்தியம் ஆச்சாரிய சிஷ்ய அந்த ஆச்சாரிய சிஷ்ய லட்சணம் அடுத்தது நிர்ஹேதுக கிருபா பிரபாவம் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்கிற அந்திமோபாயம் என்று அந்த விஷயத்தை காட்டினார். அதைத்தான் மணவாள மாமுனிகள் தான் காட்டுகிறார் மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம் என்று காட்டுகிறார். ஆக தேவப்பெருமாள் காட்டின ஆறு வார்த்தைகள் ஆறு அர்த்தங்களாக பிரதிபலித்தனா. அத்தத்தான் மணவாள மாமுனிகள் உபதேசரத்தின மாலையிலே 7, 13, 20 பாசுரங்கள் காட்டுகிறார். அற்புதமாக காட்டியருள் இருக்கிறார். ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி முடிச்சுடுறேன். அப்ப தேவப்பெருமாள் தான் லோகாச்சாரியராக அவதரித்தார். தேவப்பெருமாள் அவர் தானான தசையிலே என்ன பண்ணினார் அப்படின்னால், தேவப்பெருமாள் என் திருவரங்க தெம்பெருமானுக்கு ஒரு ஆபத்துனா தேவப்பெருமாள் வந்து நிற்பன். அது எப்படி தெரியறது அப்படின்னால், முதல்ல திருவரங்க தெம்பெருமானுடைய செல்வத்தை திருத்துவதற்காக திரு தென்னரங்கர் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான் வாழிய என் எம்பெருமானார சொல்றோமே, எதனால அரையர் போய் கேட்கிறார் தேவபெருமாள் சுவாமி எனக்கு அற்புதமாக பாட்டெல்லாம் பாடுறார், பாடின உடனே என்னையும் பெருந்தேவியன் தவறு எத்த கேட்டாலும் கொடுக்கிறேன் சொல்லுடுறான் தேவபெருமாள். சொன்ன உடனேயே அடுத்தது என்னது, நம் நீ ராமானுசனை தந்துருள போகணும்னு கேட்கிறார். கேட்ட உடனேயே ஐயோ தப்பு பண்ணிட்டேன், ராமானுசனையும் இந்த லிஸ்ட்ல சேர்த்து இருக்கணும், என்னையும் பெருந்தேவியும் நம் நீ ராமானுசனையும் தவறு எதை வேணாலும் கேளு தெரிஞ்சிரு சொல்லிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அழிச்சுட்டு போம் அழிச்சுட்டு போன்னு சொல்றார். அதுக்கப்புறம் தான் எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருள் இருந்து அற்புதமாக இந்த நிர்வாகங்களை பண்ணி 10 கொத்து இதெல்லாம் செய்து தென்னரங்கர் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தார். அப்ப தென்னரங்கர் செல்வத்தை திருத்துவதற்காக தன்னுடைய அடியவனான எம்பெருமானாரை அனுப்பிவிட்டான் தேவப்பெருமாள். ஆனால் தென்னரங்கருக்கே ஒரு ஆபத்து என்கிற போது தானே அவதரித்து அவரை காப்பாற்றி அருளினான். அற்புதமாக பன்றியாழ்வார் சன்னதியிலிருந்து எழுந்துள்ள பண்ணி கொண்டு ஆனமலை அடிவாரத்துல 12 வருஷ காலம் எழுந்துள்ள இருந்தார் ஜோதிக்குடியில, அங்கேயே அப்படியே பரவதிக்கிறார். பரவதிக்கிற தருவாயில நம்பெருமாள் சொல்றார், உம்முடைய சம்பந்திகளுக்கும் உமக்கும் உம்முடைய சம்பந்திகளுக்கும் எம்பெருமானாருக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம்னா, ஆழ்வானுக்கு இந்த பிள்ளலோகாச்சாரியருக்கு என்ன வித்தியாசம்னால், எம்பெருமானாருக்கு சம்பந்திகளுக்கும் சம்பந்த சம்பந்திகளுக்கும்னு சொன்னா திருவரங்கத்தை பெருமான், இவருக்கு உமக்கும் உம்முடன் சம்பந்தம் உடையாருக்கும் மோட்சம் கொடுத்தோம் மேல வீடு பிரசாதித்தருளினோம் சொல்றார். சொன்ன உடனேயே என்ன பண்றது, இவர் என்ன நினைக்கிறார், ஓஹோ எனக்கு யார் யாருக்கெல்லாம் என்னோட சம்பந்தம் இருக்கோ அவளுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்துருவியா, அங்க இருக்கிற புல்லு பூண்டு புழு எறும்பு பூச்சி இதெல்லாம் தொட்டு 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 வரார், ஏனென்றால் என் சம்பந்தம் ஏற்படணும், என் சம்பந்தம் ஏற்படணும், அதனால அதுக்கு ஒரு வாழ்ச்சி ஏற்படணும்னு பரமகாருணிக்கராக இருக்கக்கூடியவர் இல்லைன்னா 18 அட்டாத சகராசியங்கள் அப்படி புழிஞ்சு கையில கொடுத்துருக்கார். வேதாந்த தாத்பரியத்தை எடுத்து கையில கொடுத்திருக்கார். அசாரம் அல்பசாரம் ச சாரம் சாரதரம் தியஜேத்து பஜேது சாரதரம தமம் சாஸ்திரே ரத்னாகர இவாமிருதம் என்று ரத்னாகரமாக இருக்கக்கூடிய அந்த கடலிலிருந்து வேத கடலிலிருந்து வேதாந்த கடலிலிருந்து ரகசிய திரயத்திலிருந்து நமக்கு முத்தெடுத்து ரத்னங்களை எடுத்து சாதித்தருங்க பெருமை பிள்ளலோகாச்சாரியருக்குத்தான் சாரும். அதனால தான் இருக்கிறதுலயே ரொம்ப பிராக்டிக்கல் சம்பிரதாயம் எது அப்படின்னு சொன்னால் பிள்ளலோகாச்சாரியருடையது. ஏனென்றால் அந்த சம்பிரதாயத்துக்கு நமக்கு
மனசுக்கு ஒத்து போகும் என்று காட்டப்பட்டிருக்கிற அற்புதமான வகையா காட்டியருள்கிறார். அதே போலத்தான் இந்த பிள்ளலோகாச்சாரியருடைய பெருமையைத்தான் மணவாள மாமணிகள் தான் ஒரு பாசுரத்துல பேசுறார். என்னால் மணவாள மாமணிகள் தான் பேசுகிற போது ஆழ்வார், அதாவது மணவாள மாமணிகள் காட்டுகிறார், தன் குருவீர் தாழினகள் தன்னில் அன்பும் இல்லாதார், அன்பு தன்பால் செய்தாலும் அம்பியைகோன், இன்பமிகு விண்ணாடு தானளிக்க வேண்டீரான், ஆதலால் நன்னார் அவர் திருநாடு என்று காட்டுகிறார். என்ன அர்த்தம் அப்படின்னால், தாமரையை அலர்த்த கடவன் ஆதித்யன் தானே, ஜலசம்பந்தம் நீங்க பெற்றால் அதை உலர்த்துமா போலே என்று காட்டப்படுகிறது. தாமரப்பூ மலர்றது, இந்த தாமரப்பூ மலர்றது எதனால, சூரியன் முன்னால மலர்றது, ஆனா ஜலசம்பந்தத்தினால மலர்றது. ஒருவேளை ஜலம் வத்தி விடுத்துனா தாமரப்பூ ஒத்திடும். அதே போலத்தான் ஆச்சாரியன் ஜலம் நம்ம தாமரப்பூ, ஈஸ்வரன் சூரியன், அந்த ஈஸ்வரன் அந்த சூரியனானது தாமரையை மலர்த்தும் சூரியன், ஜலசம்பந்தம் இல்லை என்னால் தாமரை உலர்த்துகிறது. அதே போல நம்மை மலர்த்தும் ஈஸ்வரன், நம்மை ரட்சிக்கும் ஈஸ்வரன், நம்மை நமக்கு புகலிடமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை என்னால் தட்டிவிட்டு விடுவான் என்று காட்டப்பட்டிருக்கிற விஷயம். அத்தான் மாமுனிகள் பாசுரமா மாத்திரார், தன் குருவின் தாளினைகள் தன்னில் அன்பும் இல்லாதார், அன்பு தன்பால் செய்தாலும் அம்பிகோன்ற பாசுரத்துல. ஆனால் இந்த அதாவது ஆழ்வாருடைய அற்புதமான பாசுரம், இந்த பாசுரத்துல பிள்ளலோகாச்சாரியருடைய தாத்பரியம் என்னன்றத மாமுனிகள் காட்டிவிட்டார். ஆனா பெருமானுக்கு ஒரு ஆசை, மாமுனிகளுடைய பெருமையை மாமுனிகள் வாயாலேயே வர வைக்கணும். அதனால என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால், இந்த பாசுரத்துல தன்னையும் அறியாமல் தன்னுடைய பிரபாவத்தை மாமுனிகள் காட்டியருளினார். காஞ்சி சுவாமி காட்டுற அர்த்தம், ஆழ்வார் ஏற நைப்பூவனை பூமகள் தன்னை அப்படின்ற பாசுரத்துல, மேல்தனில் மீதிட நிமிர்ந்து மண் கொண்ட மால்தனில் மிக்குமோர் தேவமுள்ளதே. பாசுரம் எப்படி ஏறனைன்னு தொடங்கிறதுனால இந்த பாசுரம் மொத்தம் மேரனில், மேல்தனில்ன்றது மேரனில் அப்படின்னு மாறும். மேரனில் மீதிட நிமிர்ந்து மண் கொண்ட மாறனில் மிக்குமோர் தேவமுள்ளதேன்னு தெரியும். ஏன்னா தொடக்கத்துல யாப்பிலக்கணப்படி ஏறனைன்னு தொடங்கினதுனால மாறனில் அப்படின்னு முடியும். அப்ப என்ன அர்த்தம், மாறனில் மிக்குமோர் தேவமுளதே, மால்தனில் மிக்குமோர் தேவமுளதேன்றது மாறனில் மிக்குமோர் தேவமுளலேன்னு தெரியறது. ஆழ்வாருடைய பிரபாவத்தை ஆழ்வார் வாயாலேயே வரவழைக்க வேண்டும் நினைத்தான் பெருமாள். அதனால இந்த பாசுரம் அமைந்தது மாறனில், மாறனை விட நம்மாழ்வாரை விட மேலான தெய்வம் உள்ளதோ அப்படின்னு காட்டினார். அதே போலத்தான் இங்க இந்த பாசுரத்துல மாமுனிகளுடைய பெருமை தெரியறது, தன் குருவின் தாளினைகள் தன்னில் அன்பொன் இல்லாதார், அன்பு தன்பால் செய்தாலும் அம்புயைகோன், இன்பமிகு விண்ணாடு தான் அளிக்க வேண்டீரான், ஆதலால் நன்னார் அவர் திருநாடு அப்படின்னு பாசுரம். இதுல அம்புயைகோனை எடுத்துட்டோ தன் தன் தன்ற இடத்துல போட்டுக்கோ, தன் குரு, தன் குருன்னா நம்ம குரு இல்ல, அம்புயைகோனுடைய குரு, தன் குருவின் அம்புயைகோனின் குருவின் தாளினைகள் தன்னில் அன்பு ஒன்று இல்லாதார், அந்த அன்பை அம்புயைகோன் பால் செய்தாலும் அந்த அம்புயைகோன் இன்பமிகு விண்ணாடு தானளிக்க வேண்டீரான், அதாவது பரபத்தை கொடுக்க மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம், மாமுனிகள் திருவடிகளிலே யாருக்கு பிரதிபக்தி இல்லையோ அப்படிப்பட்ட அந்த அவர்களுக்கு, தன் குருவாக இருக்கக்கூடிய தனக்கு ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய நம்பெருமாளுக்கு பெரிய பெருமாளுக்கு ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய மாமுனிகள் திருவடி தாமரைகளிலே யாருக்கு அன்பு இல்லையோ அவர்களுக்கு அந்த எம்பெருமான் என்ன பண்ணுவான்னு சொன்னால் பரவர பிராப்தி கொடுக்க மாட்டான். அவன் கிட்ட எவ்வளவு அன்பு வைத்திருந்தாலும் மாமுனிகள் பால் அன்பு இல்லை என்னால் பரவத பிராப்தி கிடையாது. இது தானா மாமுனிகளுடைய திருவாக்கிலே அந்த பெருமான் வரவழித்தான் வார்த்தையை, தன் குருவின் தாளினைகள் தன்னில் அன்பொன் இல்லாதார். ஆக ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம், அந்த ஆச்சாரியாபிமானம் உத்தாரகம் என்று சொன்னால் ஆச்சாரிய சிரேஷ்டரான மாமுனிகள் திருவடியிலே நமக்கு இருக்கிற அபிமானம். ஏனென்னால் அவர் எப்படி நிலை நின்றவர்னால், பிள்ளலோகாச்சாரியர் ஓரொருவர் உண்டாகில் அத்தனை காண் உள்ளமே, எல்லாருக்கும் அண்டாததன்னோ அது, ஆர் வசனபூடனத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார், ஆரது சொல் நேரில் அனுட்டிப்பார், ஓரொருவர் உண்டாகில் அத்தனை காண் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோ அது என்று காட்டப்படுகிறது. ஆக தேவப்பெருமாள் ஆறு வார்த்தைகள் சொன்னான்,
பிரகரணமாக அற்புதமாக காட்டி நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனிபோல் காட்டி தந்தார் பிள்ளலோகாச்சாரியர். அந்த பிள்ளலோகாச்சாரியர் காட்டி தந்த அந்த ஸ்ரீவச்சரபுரண திவ்ய சாஸ்திரத்தின்படி இந்த முன்னவராம் நம் குரவர் மொழிகள் உள்ள பெற்றோம் என்று மாமுனிகள் எழுந்தொழி இருந்தார். அப்படிப்பட்ட ஓரொருவர் உண்டாகில் என்கிற மாமுனிகள் திருவடிகளிலே நாம் ஆசிரியித்து கிடந்தால் நமக்கு வாழ்ச்சி 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 என்று கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளலோகாச்சாரியருடைய இந்த அற்புதமான திருவவதார நன்னாளிலே இங்கே இருக்கக்கூடிய இந்த சபையை சேர்ந்தவர்களுக்கு, அதாவது யுஏஇ ராமானுஜ சத் எஜுகேஷன் சபையை சேர்ந்தவர்களுக்கு இங்கே உபன்யசிக்க வேணும் என்று அடியேனுக்கு நியமனம். அந்த நியமனானுகுணமாக ஒரு சில வார்த்தைகளை பிதத்தி இருக்கிறேன். இதிலே ஏதேனும் திவலையாவது நன்மை இருக்குமேயாயின் அது அடியேனுடைய ஆச்சாரிய வரியர்களை சாரும். இதிலே குறைகள் இருக்குமாயின் அது அடியனையே அடியனையே சாரும் என்று சொல்லி பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் பாங்கலராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான் என்னுமா போலே இவ்வடியவனையும் திருத்தி பணிகொள்ள வேணும்படியான பிரார்த்தனையுடன் நிறவுறுத்தரு. சுவாமிக்கு அடியவங்களுடைய பதவி பதவி கிரத கேந்திரங்கள். இப்ப நடந்தது உபன்யாசம் இல்ல, இப்ப நடந்தது வாக்குடைய அமிர்த வருஷம். இந்த வாக்குடைய அமிர்த வருஷத்துல நம்ம நடந்திருக்கோம். இதுக்கு மேல அடியவங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கூட ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தோத்தல. இது ஒரு அடியவங்களுடைய ஆகிஞ்சனத்தை இப்படியே சமர்ப்பிச்சுக்கிறோம். அடியன் இப்ப வாசு சுவாமிய கிருத்தஜ்ய தோக்கம் சமர்ப்பிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவர முனியே நமஹ, லோகாச்சாரிய குருவே நமஹ, பொய்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நம்ம வரவரமுனி சம்பந்தி கோஷ்டியில் சுவாமி ஸ்ரீவல்லபன் அனுகிரகிச்சு ரொம்ப அற்புதமான ஒரு உபன்யாசம் இவ்வளோ நாளைக்கு நம்ம கேட்டோம். சுவாமியை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும், எப்பேற்பட்ட லீனியேஜ் வார்த்தையில் சொல்லி முடியாது. அவர் திருத்தாப்பனார் தேவராஜன் சுவாமியும் சரி, இவரும் சரி, எவ்வளவோ வைஷ்ணவர்களுக்கு தொண்டு புரிஞ்சிருந்திருக்காக பல காலக்ஷேபங்கள் பல உபன்யாசங்கள் யூனிவர்சிட்டியில் எவ்வளவோ மாணவர்களை தேத்தியிருக்கிறார்கள். பெங்களூர்லேயும் எத்திராஜர் அந்த யூனிவர்சிட்டிலையும் நிறைய பண்ணியிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட மகான்கள் நம்முடைய கோஷ்டியில் வந்து உபன்யாசம் செய்வது என்பது நாம் செய்த பெரும் கொடுப்பினை, நமது பெரும் பாக்கியம். இந்த மகா நன்னாளிலே பிள்ளை லோகாச்சாரியர் அவரை பற்றி ரொம்ப பிரமாதமாக எடுத்துக்கொண்டு வந்து அவதாரிகையிலேயே ஸ்ரீவச்சன பூஷணத்தில் எப்படி தேவ பெருமாளே பிள்ளை லோகாச்சாரியாராக அவதாரம் செய்தார் என்று மணப்பாக்கத்து நம்பி சரித்திரத்தின் மூலமாக மாமுனிகள் காட்டியதை வெகு அழகாக நமக்கு எடுத்துரைத்தார். ரொம்ப வியந்து போன விஷயம், சுவாமி ரொம்ப அருமையாக கம்ப நாட்டானுடைய வரிகளையும் ஆழ்வாருடைய பாசுரங்களையும் வெகு நேர்த்தியாக உதாரணம் காட்டி பரதத்துவம் என்றால் என்ன, பிரபத்தியே எப்படி வழி, நமக்கு இருக்கிற விரோதி சுரூபங்களை எப்படி விரட்டுவது, எப்படி நிவர்த்தி செய்வது, இதெல்லாம் பிள்ளை லோகாச்சாரியார் எப்படி காட்டினார். பேரொருளாரன் செய்த 6 வார்த்தைகளை ஸ்ரீவச்சன பூஷணத்திலே எப்படி பிரகரணங்களாக கொண்டு வந்து எடுத்து காட்டினார் என்ற அருமையான செய்திகளை சொன்னார். அதே போல பெரிய பெருமாள் எப்படி பிள்ளை லோகாச்சாரியாருக்கு மட்டும் இல்லாமல் அவர் சம்பந்தப்பட்ட தாவர ஜங்கமங்கள் அத்தனைக்கும் திருவடியை அளிப்போம் என்று சொன்னதை அந்த சரித்திரத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்தினார். லோகாச்சாரியார் சுவாமி கொடுத்த இரகசிய
ரத்னங்கள் அத்தனையும் வெகு சுருக்கமாக ஸ்ரீவச்சன புருஷத்திலிருந்தே எடுத்து நமக்கு, அதாவது அவர் சொன்ன மாதிரி பிராக்டிக்கலாக இருக்கக்கூடிய சம்பிரதாயம் என்றால் பிள்ளை லோகாச்சாரியருடைய சம்பிரதாயமே என்று சொன்னது ரொம்ப அழகாக இருந்தது. இதை நாம் கட்டாயமாக அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு நியதி. உபதேச ரத்னமாலையிலே 60வது பாசுரத்திலே தன்குருவில் தானிலைகள் என்ற பாசுரத்திலே ஒரு புது கோணத்தை சுவாமி இன்று நமக்கு அளித்தார். தன் தன் என்று வரும் இடத்திலே அம்பு ஏகோன் என்று மாற்றி பாருங்கள் என்று சொன்னார். அதாவது பெரிய பெருமானுடைய ஆச்சாரியன் அவரையே நாம் பற்ற வேண்டும் என்று நம் மாமுனிகள் வாயாலேயே இதை வரவைத்தார் என்ற ஒரு அருமையான கோணத்தை இன்று நாம் பார்த்தோம். இது ஒரு ஒரே ஒரு செய்தி, நாம் எவ்வளோ சொன்னாலும் சுவாமியினுடைய ஒரு சிறப்பை பற்றி நாம் சொன்னாலும் நம்மை எல்லாரையும் விட ஒரு சிறந்த வைஷ்ணவர் இப்போது நமக்கு உபன்யாசம் நம்மோட இருக்கிற சுவாமி போலவே இன்னொரு சுவாமி நம்முடைய கோஷ்டியிலையும் வந்து உபன்யாசம் செய்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்தவர். அவர் சொன்னது, அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே சொல்கிறேன். பேச்சாற்றல் ஒரு சிறந்த வரம். நல்ல சொற்களை கேட்பவர்களுடைய தரம் அறிந்து நம் இதயத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்து வாய் வழி பிரயோகித்திடுவது என்பது அத்தனை சுலபம் இல்லை. அதுவும் பாமரர்களுக்கும் விளங்கிடும் வண்ணம் உரைத்திடுகை என்பது இமாலய சாதனை. அதில் தேர்ச்சி சிலருக்கே சாத்தியம். அதில் முக்கியமானவர் ஒருவர் உவே காழியூர் ஸ்ரீவல்லபன் தேவராஜன் சுவாமிகள். இந்த வார்த்தைகளை கூறிய சுவாமி ஸ்ரீநிதி அக்காரக்கனி சுவாமி. இவ்வளவு ஒரு அருமையான ஒரு செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொண்ட இவ்வளவு நேரத்திலும், ராத்திரி கிட்டத்தட்ட 10 மணியாக போகிறது இந்தியாவில், இந்த டயத்திலையும் நம்மளோட இருந்து நம்ம கோஷியை ஒரு மங்களா சாசனம் செய்து நமக்கு அவருடைய அனுகிரகத்தை இன்று பகிர்ந்து கொண்ட சுவாமிக்கு நாம் எத்தனை கிருதஜ்ஞர்கள் சொன்னாலும் போராது. ஏதோ அடி எனக்கு தெரிஞ்ச சில வார்த்தைகளை சொன்னேன், தவறு இருந்தால் சமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியேன் தாசன். ரவிசாமி ஏதோ சொல்றாரு நினைக்கிறேன். எது இல்லை சுவாமி, எல்லாம் அவர் கவர் பண்ணிட்டார். இவர் நமக்கு ஏதோ இன்னைக்கு கொடுப்பன தேவப்பெருமாளை கொண்டு என் கண் முன்னா நிறுத்திட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சுவாமி அடியே ஒரே ஒரு விண்ணப்பம் என்னன்னா, இந்த இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு இது சுவாமி எப்பெல்லாம் முடியறதோ அப்பெல்லாம் பிரசாதிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். இதுல என்னன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டாவே சுவாமி வந்து அப்பப்போ ஒரு கோர்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கார். அந்த கோர்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நம்ம சத்சங்கத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் பிரார்த்திச்சுக்கிறேன். அந்த கோர்ஸ் எல்லாம் சுவாமி யூட்டிலைஸ் பண்றச்செல்லாம் அடையணும் போட்டுன்னு இருக்கேன். அப்பப்போ குரூப்ல குரூப் மெசேஜ்ல அதை ஸ்க்ரோல் பண்ணிடாம கொஞ்சம் அதை நல்லா பார்த்து சுவாமியோட இதை வந்து எங்கெல்லாம் அந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றாரோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு அடையே பிரார்த்திச்சுக்கிறேன். இப்போ பேரன் சத்சங்கத்துல சுவாமி அமைச்ச ரெக்கார்டிங்ஸ் அடையே குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன். அத வந்து நிறைய கொஞ்சம் பேர் கேட்டு ரெஸ்பாண்ட் கூட பண்ணிருக்காங்க. சில இடத்துல புரியலன்னு கூட கேட்டா என்கிட்ட. அதெல்லாம் வந்து என்னன்னா அடியோங்களுக்கு வந்து இன்னும் நிறைய படிச்சுக்கிறதுக்கு இருக்கு அப்படிங்கறத இந்த மாதிரி உபன்யாசங்கள்ல தான் அடியவங்களுக்கு தெரிய வருது. அதனால சுவாமி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அடிக்கடி கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். சுவாமிக்கு பதே பதே கிருதஜ்ஞதைகள். எத்தனை அடியவங்களால சொன்னாலும் அடியவங்களுக்கு தேவரோட திருவடிகள்ல ஒன்றும் இது பண்ணவே முடியாது, தலை கட்டவே முடியாது. அடியவங்களை இதை வந்து அடியவங்களோட கிருதஜ்ஞதைகளை அடியன் சமர்ப்பிச்சுக்கிறேன். அடியன் ராமானுதாசன் கிருப. அடியேன் அடியேன்.